எல்லாருக்கும் அந்த புத்தி ஒரே மாதிரியே வேலை செய்யறது இல்லை ஏன் அது ஆசையா நடுநிலை இல்லாதையா அகந்தையா எப்படி அதை சரியாக நிர்ணயம் செய்வது புத்தியை எப்படி சரியாக நிர்ணயம் செய்தால் எந்த விதமான தீம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒரு கரெக்டாக செயல்படுத்தா எப்படி செயல்படுது எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படுவது மன நிறைவு தான் அது கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் சரி கொசுவாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சுகமாக இருக்கணுன்றதுதான் அதனுடைய அடிப்படை தேவை எல்லாமே சுகம்தான் நாடுது இன்பம் நாடுது அதுக்காக அந்த இன்பை யார் யார் இன்புறுகிறார்கள்னா இந்த அகந்தை அல்லது நான் என்கின்ற ஒருத்தன் தான் அதை வந்து நான் இன்புற்றேன் நான் திருப்தி அடைந்தேன் எனக்கு மனம் நிறைவாக இருக்கிறதுன்னு அவன் தான் போகிறான் அப்படியே அவன் 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 வந்து பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தூண்டி செயல்படுத்துகிறான் கண்ணை செயல்படுத்துகிறான் காதை செயல்படுத்துகிறான் புத்தியை செயல்படுத்துகிறான் நினைவு சக்தியை செயல்படுத்துகிறான் எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப் அவர் தான் அப்போ அவர் தான் பாவ புண்ணியத்தையும் வந்து சம்பாதிக்கிறவர் மற்றவங்களாம் அவங்க கீழே வேலை செய்கிறவங்க தான் இப்போ அகந்தையை நம்ம வந்து சரியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அகந்தையினுடைய நோக்கம் வந்து நிறைவடைதல் நான் நிறைவாக இருக்கணும் மனசு திருப்தியாக இருக்கணும் ஆனால் யாரும் அப்படி ஒன்று சொல்கிற மாதிரி தெரில எனக்கு மனது திருப்திக்காகத்தான் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்கிறது இல்லை இன்பத்துக்காக வேலை செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு இது ஏன் பிடிக்கலை இந்த ஏன் வேலையை மாற்றிட்டீங்க எனக்கு இடி இஷ்டமாக இல்லை சார் அங்கே வந்து எனக்கு சுகமாகவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலே அவருக்குள்ளே என்னென்னா நிறைவு இல்லைன்னு தான் அர்த்தம் உணவு கொடுத்தோம்னா கூட அவங்க வந்து முகம் சொல்லித்தாங்கன்னா அது பிடிக்கலங்கிறது காரணம் அவங்களுக்கு மன இல்லைன்னு அர்த்தம் இப்போ மன நிறைவுங்கிறது தான் நம்ம நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதை நாம் வந்து வேறு மாதிரி பேசுகிறோம் எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறோம் உண்மையிலே உங்களுக்கு தேவைத்து என் மன நிறைவடையில் நிறைவு அடைந்தேன் அப்படிங்கிறது தான் இப்போ மன நிறைவுங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எதன் மூலம் மன நினைவு உனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவம் தான் நிச்சயிது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் கிடைச்சா எனக்கு அனுபவம் மன நிறைவு இருந்தால் நான் நினைவு வச்சுக்கிறதுனால நான் அதையே குறிக்கோளாக வைத்து வாழ்க்கையை முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்போது இதுக்கு நினைவு சக்தி வேணும் இல்லையா இப்போ சித்தம் தான் இதில் வந்து முக்கியமான பங்கு இருக்குது அப்போ சித்தம் என்ன பண்ணோம் தனக்கு கொடுத்ததை வந்து நினைவில் வச்சுருக்குது எதை நினைவு வச்சுருக்குது இவருக்கு மன நிறைவு தந்ததெல்லாம் அதை நினைவு வச்சுருக்குது ஆனால் அது மனநிறைவுத்துக்கு தடையாக இருந்தது நினைவு வச்சுருக்குது ஏன்னா அது இருந்தால் தானே இவர் அந்த தடையை மீற முடியும் இப்போ மனநிறைவுக்கு தடை தரக்கூடிய விஷயத்தையும் அது ஞாபகம் வச்சுருக்குது மனநிறைவை தரக்கூடிய விஷயத்தையும் அது வந்து சித்தம் வைத்திருக்குது அவ்வளோதான் அது செய்யுது ஆனால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பதனால கடந்த கால இருக்கிறனால பிரதிபிக்னா அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிரதிபிக்யான்னு சொல்லக்கூடிய கடந்த கால நினைவுகளை நம்ம கொண்டு வந்து சேர்ப்பதனால தான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வந்து தள்ளிக்கிட்டு போகுது இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் தான் எனக்கு வந்து நாளை நடக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிறது நாளைக்கு நான் எங்கே போகிறேங்கிறது வந்து நேற்று நடந்த நிகழ்ச்சி வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுறேன் நாளை எதை வாங்க போகிறேன் எந்த திசையில் போக போகிறேன் யாரோட சந்திக்க போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்ன சாப்பிட போகிறேங்கிறதெல்லாம் திடதுப்பு நான் அப்போயும் முடிவாகிறது இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு அது பிடிக்குங்கிறதுனால தான் அவர் வந்து எப்போவுமே வந்து அந்த ரோஸ்ட்டு வந்து சாப்பிட்றாரு அவர் இவர் வந்து இப்படி போட்டால் தான் அவர் சாப்பிடுவார்னா அதுக்கு அவர் அவருடைய மன நிறைவு அதில் அடைஞ்சிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து அது வந்து ஊத்தமமாக இருந்தால் தான் அவர் வந்து மனநிறைவு அடைஞ்சிருக்கிறார் அல்லது வந்து இது வரைக்கும் அவர் டெஸ்ட் பண்ணாத ஒன்றாக இருக்குது அது சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கலாம் எல்லாம் நினைவு தான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லைங்கிற ஒரு நினைவு இருப்பதனால தான் நம்ம வந்து புதுசாக ஒன்று செய்கிறோம் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தது அழுத்து போச்சுங்கிறதுனால தான் வேறு ஒன்று மாறுகிறோம் அப்போ நினைவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா சரி இந்த நினைவுங்கிறத வந்து அது ஒரு பெரிய குப்பைத்தட்டி கிடையாது நாம் வந்து எனக்கு வேண்டியதை வேண்டாத சேர்த்து வச்சுருக்கிற இடமா இருக்குது அந்த வேண்டுதல் வேண்டாமல் யார் வச்சோம்மனா அது அகந்தையாக தான் இருக்குது இப்போது இப்போ அந்த அகந்தையினுடைய நோக்கம் என்ன இதை வந்து நம்ம குறி அப்படின்னு சொல்கிறோம் இலக்கு லட்சியம் அப்படின்னு சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் சொன்னால் லட்சியம் தமிழில் சொன்னால் நம்முடைய குறி அதை அடைவதற்கு ஒரு வழி இருக்கு இல்லையா அது பேர் நெறி அந்த லட்சியம் அல்லது வந்து சாத்தியம்னு சொல்லலாம் அதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு மீன்ஸ் இருக்கு இல்லையா அது பேர் சாதனம்னு பேர் தமிழில் சொன்னால் அது குறி அதுக்கு வேண்டிய சாதனம் பேர் நெறி குறியை குறியால் குறித்தெரியும் நெறி அறிவித்த அப்படின்னு அருணகிரி பாடுறார் அவரை எந்த குறியை சொல்கிறாரு எந்த நெறியை சொல்கிறாருன்னு பார்க்கணும் இந்த புத்தி கிட்ட தான் இந்த நெறியை வந்து நம்ம ஒப்படைக்கிறோம் அது நன்னெறியா அல்லது இன்பத்திற்கிற காம நெறியாக அப்போ நன்னெறிக்கு புத்தியை நம்ம வந்து செலுத்தினோன்னா நம்ம குறி எப்படி இருக்கணுங்கிறது முக்கியம் ஏன்னா நெறிங்கிறது குறியை நோக்கி இருக்குது அப்போ ஒரு வார்த்தன் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய குறியை இதை லட்சியமாக இலக்காக வைத்திருக்கிறான் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நிச்சயமாக அவன் நெறியும் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருப்பான் அப்போ புத்தியை நம்ம வந்து தப்பு சொல்லவோ குறை சொல்லவும் முடியாது இந்த அகந்தை தன்னுடைய குறியாக எதை வைத்திருக்குது இப்போ எல்லா உயிர்களுக்கும் அகந்தையினுடைய குறி என்னென்னா அவங்க குறி மனசில் ஒரு குறி வச்சுருக்காங்க அடையாமல் விடமாட்டான்னா அந்த குறி என்னன்னு சொன்னால் எல்லோருக்கும் சுகந்தான் மன நிறைவு தான் திருப்தி தான் அது அதுதான் அப்போது மன திருப்தி யாருக்கு எப்படி கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் விதவிதமாக இருக்குது ஆனால் திருப்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது திருப்தின்ற விஷயத்தில் மனம் ஒரே மாதிரிதான் இருக்குது ஆனால் அது அடைகின்ற அந்த நெறி இருக்குது பார்த்திங்க அதுக்கு வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது சினிமா தேட்டரே ஒரு ஒரு மாலில் அஞ்சு தியேட்டரில் அஞ்சு படம் ஓடினா கூட அதில் வந்து நமக்கு குறி வந்து மன நிறைவு தான் ஆனால் நெறிகள் எத்தனை இருக்குது பாருங்கள் டி ஷர்ட் போடணும்னு இருக்குது நம்ம குறி அது உடம்புக்கு போட்டுக்கணுங்கிறோம் ஆனால் அதை அடைவதற்கு பார்த்தா எத்தனையோ நெறிகள் இருக்குது அங்கே எத்தனையோ டீ ஷர்ட் இருக்குது அதில் நம்ம வந்து ஒரு மணி நேரம் செலக்ட் பண்ணி ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அது விலையை பார்க்குறோம் டிசைனை பார்க்குறோம் கன்வீனியண்ட்டை பார்க்குறோம் நம்மக்கிட்ட இல்லாத இருக்குதான்னு பார்க்குறோம் நமக்கு வந்து மரியாதை தரக்கூடியதாக பார்க்குறோம் நம்மளை எப்படி இதை போட்டுக்கிட்டால் நம்மளை வந்து மெச்சுவாங்க நமக்கு என்ன விதமான அந்தஸ்து கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நோக்கம் வந்து மன நிறைவு ஆனால் இந்த மனநிறைவை அடைவதற்கு ஸ்ரேயசா பிரேயசா சற்று முன் நம்ம பேசணும் இல்லையா அந்த நெறிகளிலே நன்னெறியா இன்ப நெறியா நன்னெறியா காம ஏன்னா இந்த மனங்கிற அந்த கரணம் நன்னெறிக்கும் ஒரு கருவி தான் காம நெறிக்கும் அதுதான் கருவி இப்போ நாம் ரெண்டுத்தில் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணலாமா ரெண்டும் எதிரும் புதருமான ஒரு பாதையில் இருக்குது ஆனால் ரெண்டும் உனக்கு மன நிறைவு கொடுக்குது நன்னெறியும் மன மனநிறைவு கொடுக்க போது காம நெறியும் நிறைவு கொடுக்குது அப்போ புத்திசாலிங்கிற தீரன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த நெறிகளிலே தற்காலிகமான நிறைவை தருகின்றதை செலக்ட் பண்ணலாமா இனிமேல் குறைவே இல்லாதவனாக என்னை மாற்றக்கூடிய ஒரு நெறியை நான் எடுத்துக்கலாமா ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் என்னை நிறைவுடவனாக்கி இனிமேல் குறையே இல்லாதவனாக மாற்றக்கூடிய நெறி ஒன்று இருக்குதுங்க அதை குறியாக வைச்சா அது பேர் ஸ்ரேயஸ் ஆனால் இது தெரியாததுனால் நிறைய பேர் மன நிறைவுக்கு வந்து பிரேயசம் சொல்லக்கூடிய காம நெறியையே பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த ரெண்டுத்தில் எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுது அடாட்டா இப்படி ஒரு நெறி இருக்குது நமக்கு தெரியவே இல்லையே அப்போ குறி உனக்கு தெரியல குறி மன நிறைவுன்னு ஒன்று முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த மனநிறைவு வந்து நிரந்தரமாக இருக்கணும் ஒரு தற்காலிகமாக இப்போதைக்கு கொடுத்து அவனை வந்து ஒப்பேற்றி இவனுக்கு நிறைவு கொடுக்குற ஒரு பொருள்னால் மறுபடியும் அழைதான் செய்யும் மனசு இந்த வயிறு வந்து ஒரு வேலைக்கு தான் சாப்பிட முடியும் அதனுடைய திருப்திப்படுத்த முடியும் ஒரு தடவை சாப்பிட்டாச்சாலே வாழ்நாள் முழுக்க திருப்தி யாருன்னு சொல்லவே முடியாது அடுத்த வேலைக்கு மறுபடியும் அது கேட்கும் மனசையும் இதே மாதிரி தற்காலிகமாக நாம் வந்து பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணோம்னா அது அடுத்த வேலைக்கு மறுபடியும் கேட்டுகிட்டே தான் இருக்கும் இந்த மனசை வந்து முழுக்க முழுக்க நிறைவாக்கின்றது ஒரு மெத்தட் இருக்குது இதைத்தான் வந்து யம தர்மராஜா ஒரு சின்ன பையனுக்கு சோதனை பண்ணுறார் அவன் பேர் நச்சிகேதன்னு பேர் அவங்க அப்பா ஒரு பெரிய யாகம் பண்ணுறார் அந்த யாகம் பேர் விஸ்வஜித்துன்னு பேர் இந்த விஸ்வஜித் யாகத்தில் என்ன அந்த யாகத்துக்கு சிறப்புனா தன்னுடைய சொத்து அத்தனையும் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஓட்டாண்டி தான் அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை யார் பண்ணுவாங்களா அப்போ என்ன கிடைச்சா அப்படி செய்வாங்க தன்னுடைய சொத்து முழுக்கமே அதை செலவு தானமாக கொடுக்கின்ற ஒரு யாகத்தின் மூலம் இதை விட அதிகமான பலன் இருந்தால் தான் அந்த ஒருத்தன் செய்வான் அவ்வளோ முட்டாளாக இருப்பானா அவன் யார் அப்படின்னு சொன்னால் அந்த விஸ்வஜித் என்ற யாகத்தின் மூலம் என்ன கிடைக்கும்னா மிகப்பெரிய பதவியாக சொர்க்கலோகத்தில் அவனுக்கு பிரம்ம இருக்க முடியும் அப்படி அந்த விஷயத்த வந்து அவன் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த யாகத்தை அவர் செய்கிறாரு அது வந்து செய்யலாமல் செய்யக்கூடாதாங்கிறது அவரை தான் நம்ம கேட்கணும் அவரை வந்து செய்யும்பொழுது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கும்போது இந்த சின்ன பையன் வந்து வேடிக்கை பார்க்குறான் இந்த நச்சிகிறதுங்கிறவன் அவர் கொடுக்குற அந்த பசுக்கள் எல்லாம் பார்த்தா அடுத்த வேளை தண்ணி குடிக்கக்கூட திராணி இல்லாமல் இருக்குது புல்லை மேய்கிறதுக்கு கூட அதுக்கு பல்லு இல்லாமல் இருக்குது கன்று குட்டி ஈரணுமா பால் கொடுக்குமான்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து அந்த இந்திரிய சக்தி இல்லாத ஒரு பசு இதை தான் அவர் கொடுத்துக்கிட்டுருக்கிறார் ஏன்னா இப்படி வந்து கொடுக்குறாரு அப்பா நம்முடைய முன்னோர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வந்து என்னென்ன அவங்க கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு மனசன் நினைக்கிறான் அவனுக்கு ஒரு சிரத்தை இருக்குது அவர் என்ன பண்ணார் நமக்கு தெரியல ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று வந்து அவர் நல்ல பசு எல்லாம் கொடுத்துருக்குறாரு கடைசியில் இந்த இந்த மாதிரி சொத்த பசு கொடுக்கறதை இவன் பார்த்துருக்கலாம் இன்னொன்று வந்து தன் பேரில் இருக்கிறதானே தானம் பண்ணணும் ஆனால் நல்ல பொருளெல்லாம் பையன் பேரில் எழுதி வச்சுட்டு தன் பேரில் இருக்கிறதான விசுவஜித்தில் கொடுக்கணும் அது இதெல்லாம் இந்த லேண்டெல்லாம் அது இல்லைங்க என்னுடைய மனைவி இது அப்படின்னு அப்படியும் சொல்லலாம் இல்லை அப்படியும் அவர் செய்திருக்கலாம் நமக்கு அதை பற்றி அந்த வேதத்தில் அதை பற்றி சொல்ல இல்லை நம்ம வந்து கதைக்கு போவோம் இந்த சிரேயஸ் பிரேயஸ்க்காக வரும் இப்போ நஜிக்கை வந்து அப்பா கிட்டே சொல்கிறான் அப்பா அப்பா என்னை யாருக்கு நீங்கள் தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் சும்மா இருடா அப்படின்றார் என்னை யாருக்கு கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாரு சும்மா இருடா அப்படின்றார் அப்பா என்னை யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு மூணு தடவை கேட்குறான் ஏன்னா உபநிஷத்தில் மூணு முறை கேட்டான்னு சொல்லியிருக்குது இது என்னுடைய சொந்த கற்பனை இல்லை அப்போ வந்து யமனுக்கு தான் கொடுப்பேன் போடா அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சரிப்பா நான் வந்து நான் யமனுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் டேடி நான் அப்படி ஒரு அர்த்தத்தில் சொல்லவே இல்லை நீ எதுக்கு எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு வேதம் சொல்ல நான் சொல்கிறேன் ஏன்னா அது வேகமாக அடுத்த சென்டென்ஸுக்கு போயிடுது அவர் சொல்கிறாரு நான் வந்து இது கோபத்தில் சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் எரிச்சலில் சொல்லிட்டேன் இது வந்து உண்மை இல்லைப்பா அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அதே வந்து நம்ம உபநிஷத்தில் சொல்லலை ஆனால் நச்சிகேதன் சொல்கிறத சொல்லுது என்ன சொல்கிறதுனா நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொன்ன வாக்கு எப்படி காத்தனா காப்பாற்றினாங்க ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்ததுக்கு என்னென்ன வந்து துன்பத்தை அனுபவிச்சான் இருந்தாலும் வாக்கு சத்தியங்கிறத தான் அவங்க பார்த்தான் தசரத மகா சக்கரவர்த்தி வாழ்ந்தார் அவர் வந்து வாக்கு கொடுத்தாரு தன்னுடைய சொந்த மகனையே காட்டுக்கு அனுப்புனார்னா கூட வாக்கு மீறவே இல்லையே அதுக்கு உயிரையே திறந்தார் இல்லையா உயிருக்கு மேலாக வாக்கு வந்து பார்த்துருக்கக்கூடிய வாக்கு தபஸ்லையும் இந்த வாக்கு விரதம்னு சொல்லக்கூடியது அந்த விரதத்தை அவங்க கடைபிடிச்சாங்களே அப்படிப்பட்ட நீங்கள் வம்சத்தில் வந்த நாம நம்ம வந்து இப்படி நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் பின்வாங்க முடியாது நான் போகிறேன் அப்படின்னு அவன் போயிடுறான் அதுக்கப்புறம் சீன் மாறிடு இவன் போய் யம வீட்டுக்கு முன்னாடி காத்திருக்கிறான் யமனுக்கு ஏதோ அவசர வேலையாக வெளியே போயிட்டார் போடுறதுக்கு மூணு ராத்திரி அங்கே வந்து அவங்க தங்கியிருக்கிறான் உணவு தண்ணி இல்லாமல் அப்போது யமன் வந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸு அவங்க பெண்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல வெளியே ஒரு பிராமண வந்திருக்கிறான் அவன் எப்படி இருக்கானா அக்னி மாதிரி இருக்கிறான் இன்னும் நெருப்பு மாதிரி இருக்கிறான் அந்த அவனுடைய வைராகியன்னு எங்களால் சொல்ல முடியல அவன் கோபம் நம்மளால் முடியாது அப்பேற்பட்ட ஒருத்தன் தண்ணி தாகலாம் மூணு நாளாக அறந்துட்டுருக்கிறான் காத்துட்ருக்கிறான் அவனை நீங்கள் உடனடியாக ஜலம் கொண்டு போய் அவன் பாத பூஜை பண்ணிவிட்டு அவன் என்ன வேணுமோ அதை கொடுங்க அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் வேதத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதிதிகளுக்கு எப்படி மரியாதை கொடுத்துருக்குறாங்க யமனாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அவனை வந்து பாத பூஜை பண்ணி வீட்டு அவனுக்கு விசாரித்து கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க யமப்பட்டினம் வரத்துலனா அவனுக்கு அவருக்கு இஷ்டம் தானே அவர் உயரத்தானே பிடிங்கிட்டு வராரு அவர் ஊருக்கு வந்தவொன்னே யாரும் வெளியே போக முடியாது அவர் இஷ்டம் போல் நடத்தலாம் அவர் தான் வந்து இங்கே போ அங்கே போகலாம் வந்து உலகங்களை செலக்ட் பண்ணுறவர் ஆனால் அவருக்கே வந்து இந்த அதிதிகளினுடைய மரியாதை நம்ம நாட்டில் எப்படி இருந்ததுன்றது நம்ம அந்த அந்த சொல்லி பார்க்குறோம் அந்த பையனுடைய நிலையை எண்ணி பார்க்குறோம் அவன் வந்து கேட்கும்போது தம்பி குழந்த நச்சிக்கிறதா நீ மூணு ராத்திரி இங்கே இருந்ததுனால உணவு இல்லாமல் காத்திருந்ததுனால உனக்கு மூணு வரம் தரேன் நீ வேணால் பயன்படுத்திக்க அப்படிங்கிறார் இங்கே தான் அவன் தீரன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறான் இந்த புத்தி எப்படி பயன்படுத்துகிறான் மூன்று வரங்களை வந்து யமன் தருகிறான்னா அதை வந்து தீ இருக்கிறவன் புத்தியா புத்திசாலி இப்படி பயன்படுத்துவான் அவன் மந்த புத்தி இருக்கிறதும் எப்படி பயன்படுத்துவான் அப்படிங்கிறது நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கதையை வந்து உபனிஷன் சொல்லுது அவன் சொல்கிறான் முதல் வாரத்தை வந்து என்னுடைய தந்தையினுடைய மனசாந்திக்க நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் திரும்பி என் ஊருக்கு போகணும்னு அர்த்தம் இங்கே வந்து என்ன ஊரில் லாக்கப்பில் போட முடியாது நான் திரும்பி சென்றால் என்னை ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் என்ன பிரேதமாக நினச்சிக்கூடாது இந்த யமலோகத்து போனவன் திரும்பி வந்திருக்காங்கன்னா வந்து பிரேதமாக நினச்சிக்கலாம் பிரேதம்னா ஆவி அப்படி இல்லாமல் என்னை உள்ளபடியே என்னுடைய சுயரூபத்தோடு என்னை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் நகை சதீமமாக அனுப்புங்க அவர் மனசு தாந்தி திருப்தி அடையணும் இதுன்னு முதல் தேவை அப்படிங்கிறார் அப்போது ஒரு குழந்தையினுடைய முதல் விருப்பம் என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோருடைய நலனை வந்து பார்க்குறான் அடுத்து ரெண்டாவது அவன் கேட்குறான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கும் பிரம்மலோகத்துக்கு செல்வதற்கும் என்ன சாதனம் அது நீங்கள் தான் அறியிறீங்க ஏன்னா நீங்கள் தான் அவங்கள வந்து வந்த உஜ்ஜீவனை உயிரை பிடிச்சி சொர்க்கத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் கீழே நரகத்துக்கும் அனுப்புகிறவரு நீங்கள் இப்போ உங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்தவங்களை நீங்கள் இப்படி கொண்டு போய் விட்றீங்க அந்த ட்ரிக் எனக்கு சொல்லிக் கொடுங்கிறான் இது வந்து தனக்கு இல்லை இவன் தான் ஏற்கனவே வந்துட்டானே சமுதாயத்துக்காக முதல் தன் குடும்பத்துக்காக அப்புறம் அடுத்தது சமுதாயத்துக்காக அப்புறம் மூணாவது வரத்தை தான் தனக்கு கேட்க போகிறான் இந்த ரெண்டாவது வாரத்தை அவங்க கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு யாகம் இருக்குதுப்பா அந்த யாகத்தை நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அந்த யாகத்தை ஒருத்தன் வந்து மூணு தடவை செய்யணும் ஒரு தடவை செய்தால் பத்தாது அந்த அந்த ஸ்வர்கிய காம யாகம்னு பேர் அது சொர்க்கத்தை அடைவதற்கு செய்யக்கூடிய ஒரு சொர்க்கிய காமம் அப்படின்னு பேர் அந்த யாகத்தை மூணு தடவை செய்யணும் அது மட்டும் பார்த்தாது அவங்க மூணு பேரோட நல்ல உறவு வச்சுருக்கணும் யாகம் மட்டும் சும்மா செலவு பண்ணிவிட்டு செய்தால் மூணு பேர் உறவு வச்சுருக்கணும் அவன் வந்து மாதா பிதா குரு இந்த மூன்று பேரும் உடையவனாக இருக்கணும் அப்போது தாய் இல்லாதவன் செய்ய முடியாது தந்தை இல்லாதவன் செய்ய முடியாது குரு இல்லாதவன் செய்ய முடியாது தாய் தந்தை இல்லாதவன் செய்ய முடியும் எப்போன்னா குருவாக இருந்தபோது கிட்ட போயிட்டான்னா ஏன்னா குரு வந்து தாய் தந்தையாகவும் இருக்கிறார் அப்போது யார் அப்போ நல்லுறவுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் யாகம் செய்தால் கூட ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து குருவனுடைய கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு வேதமே சொல்லுது இப்போ தாய் தந்தையும் குருவும் இருக்கிறவங்க இதை செய்யணும் அப்புறம் மூணாவது கண்டிஷன் மூணு விதி இதுக்கு ஒன்று வந்து மூணு தடவை செய்யணும் ரெண்டாவது வந்து மூணு உறவுகள் இருக்கணும் மூணு வந்து அவன் வந்து இறை பக்தி இருக்கணும் பக்தி இல்லாமல் கூட யாகம் பண்ணலாம் இறை வழிபாடு இருக்கணும் அத்தியாயனம் இருக்கணும் அவன் வந்து தினமும் சாஸ்திரம் படிக்கணும் இந்த காலத்தில் இருந்துன்னு சொன்னால் நல்ல புஸ்தகத்தை படிக்கணும் படிப்பாளியாக இருக்கணும் சாஸ்திரம் படிக்கணும் மூன்றாவது தானம் செய்யக்கூடிய நான் இருக்கணும் இந்த இதெல்லாம் நிறைவேறினாக்கா இந்த ஸ்வர்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யஜ்ஞம் வந்து பூர்த்தி அடையும் இதில் வந்து இந்த ஸ்வர்க்கியத்துக்கு அதிபதியாக இருக்கிற வந்து இந்த யாகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த தெய்வம் குறித்து செய்கிறோம் அது பேர் விராட்டின் பேர் விராட்டுனாக்கா சமஷ்டியாக இருக்கக்கூடிய அத்தனை ஸ்தூல பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சத்தையே அந்த தேவதையாக வைத்து அந்த யக்ஞத்தை செய்யணும் இது யஜ்ஞத்தையோடு சேர்ந்து உபாசனைன்ற தியானமும் செய்யணும் அந்த தியானமும் சில பேர் வந்து யஜ்ஞம் மட்டும் பண்ணுவாங்க வேள்வி பண்ணி நெய்யை ஊற்றி சாமியெல்லாம் வரவேற்று கொடுத்துருவாங்க ஆனால் தியானம் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருந்து போயிடுச்சு வேதத்தில் பெருவாயுதான் உபாசனைன்னு சொல்லக்கூடிய தியானம் தான் அந்த தியானத்தில் வந்து தானே விராட்டாகவும் ஆலம்பனமாக அக்னியை வைத்து கொண்டு இந்த விஷயத்தில் நம்ம வந்து வேறு சமயத்தில் பேசுவோம் இப்போ நமக்கு நோக்காது இல்லை வைத்து செய்தோம்னு சொன்னால் யாகம் செய்தவன் சொர்க்கலோகம் போவான் யாகத்தோடு உபாசனையும் செய்தவன் அவன் பிரம்மலோகத்துக்கு போவான்னு யமன் சொல்கிறார் இதுதான் சீக்கிரட்டு இதுக்கு எத்தனை செங்கல் வைக்கணும் எப்படிப்பட்ட செங்கல் வைக்கணும் எந்த வரிசையில் அடுக்கணுங்கிறத அவர் சொல்கிறார் இதெல்லாம் உபநிஷத்தில் இருக்குன்னா இல்லை அது கர்மகாண்டத்தில் போய் பார்க்கணும் அப்போது அதுலேயே ரொம்ப முக்கியம் இருக்குதுங்கிறத பார்க்குறாரு இதை சொல்லி முடித்த உடனே அவர் சொன்னதை ஒரு வரி விடாமல் நச்சுக்காதுன்னு ரிப்பீட் பண்ணுறான் எவனுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது இவனுக்கு வந்து கிராஸ்பிங் சக்தின்னு சொல்லக்கூடிய கிரகண சக்தி மட்டும் இல்லை அதை மறுபடியும் திரும்ப வந்து ஒன்று கூட விடாமல் சொல்லக்கூடிய தாரணா சக்தியும் இருக்குது கிராஸ்பிங் புரிந்து கொள்ளும் சக்தியும் இருக்கிறது நெரில் வைத்துக்கொண்டு மறுபடியும் தருக்கூடிய சக்தியும் இருக்குது இவன் அபாரமான குழந்தையாக இருக்கிறான் எனக்கு நீ ஏற்கனவே மூணு வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு வாரம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தரேங்கிறார் அது என்ன அப்படின்னு சொல்லால் இனிமேல் இந்த யக்ஞத்துக்கு உன் பேரே வைக்கிறேன் நாச்சிகேதாக்னி யக்ஞம் அப்படின்னு பேர் அப்போ கர்மகாண்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உபனிஷத்து சொல்லக்கூடிய நாச்சிகேதாக்னி யஜ்யமும் அங்கே இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் அந்த பிராமணியத்தில் நம்ம பார்த்து அதை நம்ம செய்யலாம் அப்போது இப்போ என் பேரில் இதெல்லாம் இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் நிலாவில் கூட ஒரு கிரேட்டருக்கு வந்து என் பேர் வச்சுருக்கிறாங்க இந்த தெரு வந்து எங்கள் அப்பா பேரில் வச்சுருக்கிறாங்க இந்த ஊருக்கு வந்து இந்த நகருக்கு வந்து அவர் பேர் லால் பகதூர் நகரு இந்த பேர் வச்சிருக்கணும் பேர் தன் பேர் இருக்கணும்னு தானே எல்லாம் விரும்புகிறாங்க அப்போது ஒரு பெரிய சொர்க சொர்க்கத்துக்கு போகின்ற எல்லா புண்ணியவான்களும் செய்யக்கூடிய ஒரு யஜத்தை வந்து தன் பேர் கொடுக்குறதுங்கிறது வந்து அவனுக்கு இப்போ குழந்தை கொடுத்துருக்குறாரு அவன் வந்து ஓகே அப்படின்ட்டான் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சந்தோஷப்படலை இன்னொன்று வந்து பெரிய நவரத்னம் மாலையும் அவனுக்கு கொடுக்குறாரு அதையும் வந்து வாங்கினாலாங்கிறது பின்னாடி தான் தெரியுது வாங்கலைன்னு எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறான் அது வந்து இப்போ தெரியாது இப்போ மூணாவது வரங்கிறது இல்லையா அந்த வரம் வந்து இறந்த பிறகு மனிதன் இருக்கிறானா இல்லையா ஒருவன் இறந்த பிறகு எரிச்சிட்ட பிறகு மீதி ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படி ஒரு வஸ்து ஒன்று அழியாத வஸ்து இருந்ததா அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அதை பற்றி விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறார் இப்போ எம்என் வந்து அந்த கேள்விக்கு மட்டும் நான் என்னை வந்து கேட்காத வேறு என்ன ஒன்றவனை கொடுது நான் தரேங்கிறார் அவன் கேட்குறது ஆத்ம ஞானம் ஏன் இந்த ஏறுக்க வந்து யமன் கொடுக்க மாட்டேங்கிறான்னா இந்த சின்ன குழந்தைக்கு இது வந்து இந்த இந்த ஆத்ம ஞானத்துக்கு ரெண்டு குவாலிட்டி வேணும் இப்போ நாம் வந்து கற்றுக்கிற இந்த இந்த சத்சங்கத்தில் நாம் பேசக்கூடியது வந்து ஆத்ம தான் நான் என்பதை பற்றி விசாரம் இதுக்கு ரெண்டு குவாலிட்டி வேணும் நிசிகேதனுக்கு இருந்தது நமக்கும் இருக்கணும் ஒன்று முனு சுத்துவம் முமுக் சுத்துவம் ரெண்டாவது வைராகியம் முமுட்சுத்துவன்னா அறிவார்வம் இது கட்டாக இதை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும் ரெண்டாவது வைராகியம் பற்றி இருக்கணும் டிஸ்பேஷனேட் மைண்டு இந்த ரெண்டு இருக்குதான்னு அவர் வந்து சோதனை பண்ணுறார் இந்த பிடிப்பையன் இந்த பெரிய விஷயத்தை கேட்குறான் இவனுக்கு முதல்ல நாம் வந்து முமுக் சுத்தம் இருக்குது தான் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு தம்பி நச்சிக்கதா இந்த விஷயத்தை வந்து தேவர்களை கூட வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களே இது கஷ்டம்னு விட்டுடுறாங்க ரொம்ப க டிஃபிகல்ட்டு மேத்ஸ் மாதிரி அவர் வந்து ஒரு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்கிறான் அந்த காரணத்து தான் நான் கேட்குறேன் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறான் நீ எந்த காரணத்தில் இது முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னா நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறான் அப்போது அவன் ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டான் என்னது அறிவார்வாக அவனுக்கு இருக்குது எவ்வளோ கஷ்டமாக தான் தெரிஞ்சுக்கிறேங்கிறது தானே அவனுக்கு அப்புறம் வைராகியர்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும் அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு நல்ல பசுக்கள் கோடிக்கணக்காக தரேன் தங்கம் தரேன் பூமியில் இருக்கக்கூடியது அப்புறம் நிலம்புலங்கள் பசு மட்டும் கொடுத்தா போதும் அது மேய்றதுக்கு இடம்லாம் வேணும் இதெல்லாம் நான் தரேன் இந்த கேள்வியை மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்கிறார் அப்போ இகலோக சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இகலோக இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கமெல்லாம் எது வேணாலும் நான் தரேன் இந்த கேள்வி வேணாம்னு சொல்கிறார் நீங்கள் வந்து இதுக்கு பதில் தருன்னு சொன்னாலே அது தானே அர்த்தம் ஒரு குழந்தைக்கு வந்து லேடே இது கேட்காத இது வாங்கிக்கிடா அவன் என்ன சொல்லுவான் இது வந்து அது இதை விட வசதியாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இதை விட அது மட்டமாக தான் நீ கொடுக்குறீங்க அதனாலே நான் இதை தான் கேட்பேன் அப்படின்றான் பூமிக்கே இது சமம்னு சொன்னால் இப்போ பூமி விட அது வந்து மேலானதாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட பொருள் நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ வந்து அவங்ககிட்ட பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பத்தின் மீதும் ஒரு பற்றின்மை இருக்குது அப்புறம் அவர் இன்னொரு டேஸ்ட் பண்ணுறாரு இல்லை சொர்க்கலோகத்தில் இருக்கிறதுன்னு தரேன் அங்கே வந்து ரம்பை மேனகை திலோத்தமைன்னு சொல்லக்கூடிய அழகழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க பூமியில் இருக்கவங்க ஒரு மனுஷன் அவன் பார்த்தது கூட கிடையாது இதெல்லாம் உபநிஷத்தில் இருக்குது நான் கற்பனையில் சொல்லலை அவங்க வந்து ரதங்கள் உடையவளாக இருக்கிறாங்க அந்த காலத்தில் ரதம் இருக்கிறது பெரிய விஷயம் போல் இருக்குது இப்போ கார்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடி கார் மாதிரி அப்போ அந்த ரதங்கள் உடைய அந்த அழகிய பெண்கள் இருக்கிறாங்க அவங்க இசையில் வந்தவர்கள் நாட்டியத்தில் வல்லவர்கள் கலையில் வல்லவங்க அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் இருக்கக்கூடிய சொர்க்கலோகமும் நான் தரேன் இன்னும் நீ வேறு ஏதாவது ஆசை எனக்கு நான் சொன்னது தவிர உனக்கு எதோ இருக்கலாம் இல்லை அது மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன் நான் இவ்வுடனேயே தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் வந்து நோ இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறிய இந்த சின்ன பையனுக்கு இதெல்லாம் பொம்பளைங்க பற்றி தெரியாது இசையை பற்றி தெரியாது பூமியை பற்றி தெரியாது ஆட்சியை பற்றி தெரியாது அதனால தான் வேண்டான்னு சொல்கிறானோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா அப்போ அது வந்து வைராகியங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அறியாமையில விட வைராகியம் வரும் அதை பற்றி தெரியாதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து அப்படி சொல்லலை தீர விசாரித்து தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு மூணு காரணம் சொல்கிறான் அதுதான் தி எப்படி இந்த புத்தியானது ஒன்றை வேணும்னு நிச்சயம் பண்ணுவதற்கு சரியான காரணத்தோடு நிச்சயம் பண்ணணும் அது என்ன காரணம் எதன் காரணத்தினால அவர் இந்த யம தர்மராஜன் கொடுத்ததெல்லாம் பிரேயஸ் இன்ப சாதனங்கள் ஆனால் இவன் நாடுவது அறிவு சாதனம் இது கர்மத்தினால் கிடைக்கிறது எது கர்மத்தினால யார் ஒன்றால் பெற்றுடலாம் ஆனால் இவன் வந்து ஞான சாதனத்தில் வரக்கூடிய ஞானத்தை கேட்குறான் இதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ அவனுடைய தேர்வுங்கிறது முக்கியம் இல்லையா இந்த தேர்வு தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அது கிடைக்கிற விளைவுங்கிறது அது வந்து குருக்கிட்டேயும் அது மற்றவங்ககிட்டேயும் இருக்கலாம் ஆனால் அந்த தேர்வு முறையும் ஒருத்தனுக்கு பிறந்ததுலேருந்தே பிறந்ததுலேருந்தே ஸ்ரேயஸ் பிரேயஸுன்ற தேர்வு ரெண்டு எல்லா குழந்தைகளையும் இருக்குது அது தேர்வு பண்ணுறவன் நான் தான் அப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனேயே ஒவ்வொரு பார்க்கும் பார்க்கும்போதும் இட்லி தோசை சாப்பிடும்போதும் ஸ்ரேயசா பிரேயசான்னு தான் பார்க்கணும் இட்லி எதுக்கு சாப்பிட்றேன் நன்மைக்கு சாப்பிட்றேனா இன்பத்துக்கு சாப்பிட்றேனா இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன் என்னுடைய நன்மைக்கு போடுறேனா என்னுடைய இன்பத்துக்கு போடுறனா அப்படின்னு தெரியணும் இன்பத்துக்கு போட வேண்டாம்னு நான் சொல்லலை நன்மையை தள்ளிட்டு இன்பத்துக்கு போகக்கூடாது அப்போ நன்மை கருதி நாம் வந்து எதையும் செலக்ட் பண்ண வந்து குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கிறான் அதனால தான் அவன் வந்து இது வேண்டாம் இகலோக பரலோக சுகங்கள் அத்தனையும் வேண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேர்வு நிலையில் பிரேய பிரேயசை விட்டுட்டு சிரேயச நாடி இருக்கிறான் அப்போ அவன் அறியாமையில் அதை வந்து பற்றி விடலை தான் சொல்கிறான் அதுக்கு அவன் மூன்று காரணம் சொல்கிறான் முதல் காரணம் இந்த இன்பங்கள் எல்லாமே நிலையற்றவை நிலையற்றவை தான் மொன ஏன்னா அது நான் இந்த ஐஸ்கிரீமோ இந்த வீடுகளோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் வருது அப்புறம் மறுபடியும் அது தீந்துடுது சரி நான் பெருகின்ற இன்பம் இருக்குதே அது அப்படியே சாகிற வரைக்கும் இருக்குமா ஒரு ஐஸ்கிரீம் ஒரு தடவை சாப்பிட்டாச்சுங்க வாழ்நாள் முழுக்க ஐஸ்கிரீமே கிடையாதா நமக்கு வந்து கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டால் கூட டபுள் டோஸ் கொடுக்கணுங்கிறாங்க வந்து ஒரு வருஷம் தான் நமக்கு வந்து அது உடம்புக்கு இம்யூனிட்டி தரோங்கிறாங்க அடுத்த வருஷம் மறுபடியும் இம்யூனிட்டி போட்டுக்கணும் வாழ்நாள் முழுக்க இம்யூனிட்டி தரக்கூடியதுங்கிறது நமக்கு வந்து கேரண்டி இல்லை வைரஸும் மாறிடுது இப்போ ஒரு இன்பம் நமக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இன்பம் எவ்வளோ நேரம் நீடிக்குங்கிற அவங்க கேட்குறான் நான் பார்க்குறேன் எந்த இன்பம் இறுது வரை நீடிச்சு நீங்கள் தரீங்க எனக்கு நீண்ட ஆயுள் தரேங்கிறீங்க உங்கள் ஆயுள் எவ்வளோ சொல்லுங்கள் யம தர்மராக அது வந்து வேதத்தில் சொல்லப்படுது உங்களுக்கு ஆயுளே வந்து நிச்சயப்பட்டுருக்குது நீங்கள் எப்படி எனக்கு வந்து நீண்ட ஆயுள் கொடுக்க முடியும் அதனால் எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று கூட எனக்கு வந்து நிலையில்லாதது தான் இன்பமே தான் இதனால் தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு க்ராப்பு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு மேக்கப்பு ஒரு கலரு இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு காரணம் அது இன்பமாக இருந்தது தான் ஆனால் அதுவே நமக்கு வந்து இன்பம் தராததாக இருந்தால்தான் வேறு ஒன்றுக்கு போகிறோம் எந்த இன்பம் நிரந்தரமாக ஒருத்தனுக்கு கொடுத்துருக்குது ஒரே ஒன்று படிச்சுட்டு ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு வாழ்நாள் முழுக்க நான் இது சாப்பிடவே வேண்டியது இல்லைன்னு சொன்னேன் அப்படியே ஏதாவது ஒன்று ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு நம்ம விட்டுட்டோமா அது இன்னும் பத்து சாப்பிட வைக்குது விதவிதமாக சாப்பிட வைக்குது இப்போ முடியாவிட்டாலும் நாளைக்காக வச்சுருக்கோம் அது வராமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்போது முதல் குவாலிட்டி இந்த பிரேயர்ஸ்னு சொல்லக்கூடிய இன்ப சாதனங்கள் எல்லாமே நிலையா நிலையற்றவை அந்த காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படி ரெண்டாவது காரணம் என்னப்பா இதெல்லாம் என்னுடைய இந்திரிய பலகீனங்களை உண்டாக்குங்கிறான் எனக்கு பலம் தரப்போகிறது இல்லை இந்த எந்த இன்பங்கள் எல்லாமே இந்த இன்பங்கள் என்னுடைய மனதையோ கண்களையோ இந்திரியம்ன்றது வந்து நம்முடைய செயல் காரணங்கள் பேச்சு கை காலு உடம்பு அப்புறம் இன்னொரு இந்திரியம் வந்து ஞான காரணங்கள் கண் மூக்கு காதுன்னு சொல்லக்கூடியது இது பேர் இந்திரியம்னு பேர் இந்த இந்திரியங்களை வந்து பயன்படுத்துகிற மனசு இருக்குது இந்த மனம் இந்திரியங்கள் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு இதெல்லாம் வந்து இந்த இன்பங்கள் வந்து பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா அப்படின்னு கேட்குறாரு பலவீனம் தான் படுத்தும் சர்க்கரை சாப்பிட்டுட்டே இருந்தாக்கா டயபெட்டிஸ் வரும் கண்ணை வந்து தனால் கண் கண் நோய் போயிடும் அப்புறம் லங்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருந்த புகையை விட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து புத்து நோய் வந்துடும் கல்லீரலுக்கு சாராயம் கொடுத்துட்டே இருந்தோம் சொன்னால் அது கல்லீரலில் வந்து சிரோசிஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அது போயிடும் எந்த இன்பமே வந்து மனதையோ புலன்களையோ இந்திரியங்களையோ பலப்படுத்தியதாக உண்மையே இல்லை வைப்பா அப்படின்னு அப்புறம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நான் வந்து எனக்கு பலம் வேணும்னு கேட்குற போது பலகீனத்தை ஏன் கேட்பானா அப்போ நாளுக்கு நாள் என் இந்திரியங்கள்லாம் குன்றி போய்கிறது எனக்கு மூப்பு ஏற்படுகிறது மரணம் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணு போயிடுது மரணம் வர்றதுக்கு முன்னாடியே பேச்சு போயிடுது மரணம் வர்றதுக்கு முன்னாடியே என் மனமும் போயிடுது அறிவும் போயிடுது இப்படிப்பட்ட இந்திரிய சுகங்களுக்கு நான் வந்து கேட்பதில்லை எனக்கு பலவீனம் வேண்டாம் பலம் வேணுங்கிறான் அப்போது அங்கேயே வந்து சிரேயச தாண்டு அந்த சிரேய என்னன்னு அவன் தெரியாது தான் கேட்குறான் பட் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் தியாகம் பண்ணுறான்றது பார்க்கும்போது ரெண்டாவது காரணம் நிலையாமைக்கு அடுத்தது வந்து பலகீனம் தருணும் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு இன்பம் என்றைக்குமே மனநிறைவு கொடுத்ததே கிடையாதுங்கிறான் இன்பம் அடைந்தவன் மனநிறைவு அடைந்தது சரித்திரமே கிடையாது எந்த மனிதனும் எந்த இன்பத்தாலும் பூரண மனநிறைவை அடைந்ததே கிடையாது அதைதான் இணையாமையில் சொல்லிட்டீங்களே இல்லை அதை நான் சொல்லலை இங்க வந்து அனுபவிக்கும் போதே நீ மன நிறைவு இல்லை எந்த பொருளை வாங்கினாலும் எந்த வீடு கட்டினாலும் எந்த மனைவி கல்யாணம் செய்தோம் எந்த கணவனை கல்யாணம் செய்தோம் எந்த ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் எந்த அட்மிஷன் கிடைச்சாலும் அந்த படிப்பு கிடைச்சாலும் எதுவுமே மன நிறைவு கொடுத்ததே கிடையாது ஆனால் போராடி 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 எம்பிபிஎஸ் அட்மிஷன் எல்கேஜி அட்மிஷன் எல்லாம் வாங்குகிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒரு நிறைவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் பெட்டராக இருக்கும் போல் இருக்குது இங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்குது இங்கே டீச்சர் சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க கூட இருக்க படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் மோராட்டுத்தனமாக இருக்கிறாங்க எந்த இன்பமுமே இவன் எதிர்பார்த்த நிறைவை கொடுத்ததே இல்லை நிறைவுங்க இனிமேல் கிடையாதுங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க எந்த இன்பம் வந்து நிறைவை கொடுத்துருக்குது அதனால் இந்த மூன்று காரணத்தினால தான் நான் வந்து வேண்டான்னு சொன்னேன்னு தவிர ஏன்னா சின்ன பையன் எனக்கு வந்து இதெல்லாம் அதை பற்றி அறிவு இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது முமுட்சத்தில் ஜெயிச்சுட்டான் வைராகியத்தினே ஜெயிச்சிட்டான் இப்போவா நான் சொல்கிறேன் அப்படின்னு தன் உபதேசத்தை ஆரம்பிக்கிறாரு இது தான் வே வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை மூலம் தெரிகிறோம் இப்போ புத்தி என்பதை நச்சிகேதன் எப்படி வந்து பிரேயஸுக்கு பயன்படு ஸ்ரேயஸுக்கு பயன்படுத்துகிறான் அதாவது நன்மைக்கு பயன்படுத்துகிறான் இப்போ மற்றவங்கள்லாம் எங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களே அறியாமலே அவிச்சார சித்தம்னு சொல்லக்கூடிய தீ ஆராய்ச்சி செய்யாமலே உலக மக்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க நானும் என்னென்ன செய்கிறேன் எல்லோரும் இதாக தான் செய்துட்ருக்குறாங்கிறதுனால பிரேயஸ் என்பது வந்து இது தான் மக்கள் உயிரினத்துக்கு ப்ரேயர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க பல கோடி உயிர்களிலே ஏதோ ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய நன்மைக்கு நோக்கி செல்கின்ற புத்தி வந்தவங்க தான் இங்கே கிளாஸில் உட்காந்துருக்குறாங்க இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் நான் மனசுக்குள்ள புத்திக்குள்ள இந்த சிரேயஸனுடைய விதை விழுந்துடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இதுக்குண்டான குறி விழுந்துடுச்சுன்னா நெறி வந்துடும் குறியை குறியால் குறித்தறியும் நெறி அறிவித்துன்னு சொன்னார்ன்னு சொன்னிங்களா அருண் என்ன இந்த குறியை தான் குறி வைத்து அது நெறியை கண்டுபிடிக்கணும் இந்த குறியையும் நெறியையும் கொடுக்கறது தான் சாஸ்திரம் அப்போ சாஸ்திரத்தை நம்ம வந்து புறக்கணிச்சிட்டோன்னு வைங்க வாழ்நாளில் இடத்துல இதுக்கு வாய்ப்பே கிடையாது போயிடும் இப்போ எத்தனையோ பேர் வந்து சாஸ்திரத்தை வந்து சாஸ்திரம்னு சொல்லும்போது வேதங்கள்தான் நான் சொல்கிறேன் ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து நம்முடைய பாரத நாட்டுக்கு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கக்கூடிய அறிவு சொத்து நல்ல வேலையாக இது வந்து ஓலையிலேயோ அல்லது வந்து புஷ்டத்துல இல்லை இருந்து இருந்தாக்கா எரிஞ்சு போயிருக்கோம் ஆடு தின்னு இருக்கோம் வெள்ளத்தில் போயிருக்கோம் இது எல்லாமே மண்டையில் வச்சுருந்தாங்க நினைவு ஆனால் அது வந்து சுருதின்னு பேர் ஒருத்தர் சொல்ல கேட்டு நினைவுலேயே வச்சுருக்காங்க அவங்களுடைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே பிரெயின் தான் ஸோ மனசுக்குள்ளேயே அது தேக்கி வைத்திருந்தால மனிதன் இருக்கும் வரை அது இருக்கும் அப்படியே தொலையும் போது மறுபடியும் வந்து ஈஸ்வரன் வந்து அந்த புதிய மனிதனை பிறப்பித்து அவன் மைண்ட்லேருந்து மறுபடியும் கொண்டு வருவார் இந்த 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 பொக்கிஷத்தினுடைய வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்காததுனால அது ஒன்று தான் நமக்கு வந்து சிரேயசை காட்டக்கூடிய ஒரு பாதை அதில் பாதி கர்மகாண்டம் வந்து பிரேயஸ்க்கு இருந்தாலும் கூட அதில் தான் வந்து சிரேயசம் ஒளிஞ்சிருக்குது இப்போ மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பட்ட இன்ப துன்பங்களை பார்த்து மனநிறைவின் தன்மையை தெரிந்து கொண்டு மனதை புரிந்து கொண்டு மன நிறைவு தான் நம்முடைய விடுதலை என்று தெரிந்த பிறகு மன நிறைவுக்கு பிரேயசா சிரேயசா என்று புத்திக்கு வந்து புத்தி சொல்லணும் அதுக்கு அகந்தைக்கு வந்து இந்த தீர்மானம் இருக்கணும் அதுதான் ஸ்தித பிரஜன் பேர் உறுதியாக இதுதான் வேண்டும் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசியை சொல்கிறது ஸ்தித பிரஜன் அதை தான் அவன் கேட்குறான் இவன் யார் இவனுடைய லட்சணம் என்ன அவன் எப்படி இருப்பான் எப்படி பே கா பாஷா அவன் எப்படி வந்து பேசுவான் எப்படி பழகுவான் அப்படின்றதெல்லாம் அர்ஜுனன் கேட்குறான் அழகாக வந்து அது பகவான் கிருஷ்ணன் அதை விளக்குறாரு இந்த அகந்தைக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து தானாக நடக்காது இந்த தேர்வு நிலை இதுவாக அதுவாங்கிறதுல தேர்வு நிலையில் தான் கிடைக்கும் புண்ணியங்களை வந்து நம்ம வந்து தர்மப்படி வாழ்ந்திருந்தோம்னா இந்த அர்த்த காமத்தையும் பயன்படுத்த பிறகு அந்த புண்ணியமே ஒரு காலத்தில் வைதிக புண்ணியமாக வடிவெடுத்து குருவையும் காட்டி கொடுத்து நெறியையும் கொடுத்து குறியையும் உனக்கு காட்டி கொடுக்கும் அனுபவங்கிறது என்னன்னா வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களை ஒருத்தர் வந்து சீர்தூக்கி பார்க்கறது தான் அப்படி பார்க்கும்பொழுது தான் அவனுக்கு வந்து அந்த பற்றின்மை வரும் பற்றின்மை நினைவுலேருந்து தானே வர முடியும் ஏன் வந்து இப்போது தாத்தாவுக்கு பலூன் வேண்டாம் பம்பரம் வேண்டாங்கிறாரு அவர் நினைவு தானே அவர் பற்றினமை காரணம் அவர் நினைவு வந்து சொல்லுது இதெல்லாம் வந்து பழைய குழந்தை விளையாட்டு அப்படின்னு எனக்கு அது நிறைவு தரலை அப்படின்ற அவருடைய புத்தி வந்து நிச்சயம் பண்ணியிருக்குது இன்னும் அவருக்கு வந்து நிச்சயம் பண்ணலன்ற இப்போ பலூன் கொடுத்தா வாங்கிக்குவார் ஆனால் அவர் வேறு ஒன்றில் அவர் வந்து இன்பம் போயிடுச்சு இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது நமக்கு இந்த மன நிறைவுக்கு உண்டான ஒரு சாதனம் மனசாகவே இருக்கிறதுனால இதுக்கு எந்த நெறிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது முக்கியமாக இருக்குது